மாநில துணைத் தலைவர்கள் மரியாதைக்குரிய அந்த நீதி துரைசாமி அவர்களே, அந்த கேஸ் நரேந்திரன் அவர்களே, அந்த நிமல் ராஜா அவர்களே, அறிவுசாமி பிரிவருடைய தலைவர் அர்ஜுன்மூர்த்தி அவர்களே, விவசாய அணியுடைய துணைத் தலைவர் முத்துராமன் அவர்களே, விநாயகமூர்த்தி அந்த ஈரோடுக்குரிய எஸ் என் துணைத் தலைவர் எஸ் என்னுடைய துணைத் தலைவர் அந்த விநாயகமூர்த்தி அவர்களே மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து அஜித் மாவட்டத்தலைவர் ஈரோடு மாவட்டத்தலைவர் அஜித் அவர்களே மற்றும் முள்ளி யாதவ் அவர்களே தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியில் தினந்தோறும் பல்வேறு கட்சியில் இருந்து மக்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் தங்களை இணைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இளைஞர்கள் பெரும்பாலும் ஆயிரக்கணக்கிலே அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் தலைமையில் இணைந்து கொண்டிருப்பதை நாம் அனைவருமே அறிவோம். அதே போன்று இன்றைக்கும் பல்வேறு இயக்கங்களில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக மாநில தலைவர் முன்பாக இணைத்துக் கொள்வதற்கு அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவராக நான் நினைக்கிறேன், ஈரோடு மாவட்டத்திலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் தமிழக பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிய திருமாவளவன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றார். அவருடைய இல்லத்து நண்பருடைய நிகழ்ச்சிக்கு தான் அவர் சென்றார். அப்போதுதான் அங்கே சில பிரச்சனைகள் விடுதலை சிறுத்தை கட்சியினால் ஏற்படுத்தப்பட்டது. அவரே மிஸ்டர் பாஸ்கர் அவர்களே இன்றைக்கு மாநில தலைவர் முருகன் அவர்களுடைய தலைமையில் தங்களை எடுத்துக் கொள்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் திரு வி வெங்கடேஷ் அவர்கள் இன்றைக்கு தன்னை பாஜகவிலே மாநில தலைவர் முன்னிலே இணைத்துக் கொள்கிறார். அதே போன்று அவருடன் இணைந்து பணியாற்றும் அன்பு சகோதரர் விடுதலை சிறுத்தையினுடைய முக்கிய பொறுப்பாளர் எஸ் ஜெகன் அவர்களும் இன்றைக்கு அவரை தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். அதே போன்று திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு பாஸ்கரன் அவர்களும் தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய வடசென்னை மாவட்டத்தினுடைய ஓபிசி அணியினுடைய துணைத் தலைவர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களும் தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். அவர்களை எல்லாம் தலைவர் அவர்களின் சார்பாக வருக வருக என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவராக தலைவர் அவர்களிடம் உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு பாஸ்கர் அவர்கள் வெங்கடேஷ் அவர்கள் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொள்கிறார். அனைவருக்கும் நன்றி.